வெல்கம் டு ஸ்மார்ட் கிச்சன். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்மார்ட் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது ஒரு சூப்பரான சுவையான ஃபலூடா தாங்க. இது கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் வச்சு தான் நம்ம இதை செய்கிறோம். நீங்கள் இன்னும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதுக்கு தேவையான பொருட்கள் இது எப்படி செய்யலாங்கிறதும் பார்க்கலாம் வாங்க. நம்ம வீட்டிலேயே சூப்பரான ஒரு ஃபலூடா தாங்க செய்ய போகிறோம். வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு தான். இப்போ பாருங்கள், இது வந்து சப்ஜா சீட். சப்ஜா சீட் ஒரு அரை ஸ்பூன் எடுத்து நீங்கள் இது மாதிரி கொஞ்சம் போல் ஒரு அரை டம்ளர் தண்ணியில் ஊற்றி வச்சிங்கன்னா நல்லா இந்த மாதிரி ஊறி வந்துடும். இது வந்து ஆப்பிள் மாதுளம்பழம். இது உங்கள் வீட்டில் எந்த பழம் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இது வந்து சேமியா. சேமியா வந்து ஆப்ஷன் தான், விற்பனை இருந்தாங்க போட்டுக்குங்க. சேமியாவை வந்து கொஞ்சம் நல்லா ஒரு பால் வந்து நல்லா சூடான பாலில் வந்து சேமியாவை போட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் காய்ச்சினா போதும். கொஞ்சம் போல் வந்து சர்க்கரை போட்டுக்குங்க. காய்ச்சினிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. கடைசியாக வந்து நமக்கு வந்து இதை மெயின் வந்து வெனிலா ஐஸ்கிரீம். வெனிலா ஐஸ்கிரீம் நம்ம வீட்டில் நான் இப்போ வந்து வெனிலா ஐஸ்கிரீம் நான் செஞ்சுருக்கேன். நான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன், அதை பார்த்துக்குங்க. இந்த வெனிலா ஐஸ்கிரீமு நமக்கு வந்து ஒரு 2 ஸ்கூப் வந்து எடுத்துக்குங்க. இந்த மாதிரி ஒரு லாங்கான கிளாஸ் எடுத்துக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய உங்கள் வீட்டில் ரோஸ் மில்க் இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணுங்கள். 1 ஸ்பூன் ரோஸ் மில்க் எடுத்துருக்குறேன். எடுத்து இதை வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த கிளாஸோடைய ஓரம் ஃபுல்லாக இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஏன்னா பார்க்க வந்து கொஞ்சம் அழகாக இருக்கும், அதுக்காக தான். இந்த மாதிரி ஊற்றிக்குங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து சப்ஜா சீ இதை வந்து நான் இதில் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்குங்க. இதுக்கப்புறம் நம்ம சேமியா. சேமியா வந்து ரொம்பவும் நல்லா இருக்குங்க. இதோடு நம்ம மிக்ஸ் பண்ணி எல்லாம் சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ நான் வந்து இதில் வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஃப்ரூட் எதுவோ அது வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இதில் வந்து மாதுளம்பழம் யூஸ் பண்ணுறேன், ஆப்பிள் யூஸ் பண்ணுறேன். அடுத்தது ஆப்பிள் போட்டுக்குங்க. இப்போ வந்து நான் வந்து கொஞ்சம் போல் ரோஸ் மில்க், அதாவது பாலில் வந்து 1 ஸ்பூன் ரோஸ் மில்க் வந்து நல்லா கலக்கி வச்சுருக்கேன். அது வேணாலும் ஊற்றிக்குங்க, இல்லைன்னா நம்ம ரோஸ் மில்க் இல்லாமல் கூட நம்ம இப்போ நம்ம ரோஸ் மில்க்கு ஒரு அரை டம்ளர் இதில் ஊற்றிருக்கேன். இதுக்கு மேலே நம்ம வெனிலா ஐஸ்கிரீம் வந்து இதில் வந்து சேர்த்துக்குங்க. வெனிலா ஐஸ் சேர்த்த பிறகு திருப்பி நம்ம இதிலேயே வந்து 1 ஸ்பூன் சப்ஜா சீட் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலேயே கொஞ்சம் போல் நம்ம ஃப்ரூட்டும் போட்டுக்கோங்க. திரும்பவும் இதுக்கு மேலே நம்ம ஐஸ்கிரீம் வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான ஒரு ஃபலூடா நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இது மேலே நம்ம டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். பாருங்க, இதுக்கு மேலே நான் கொஞ்சம் போல் ரோஸ் எசன்ஸு ஊற்றுறேன். ஒரு டெக்கரேஷனுக்காக நான் வந்து ஊற்றுறேன். பார்க்க அழகாக இருக்கும், அதுக்காக ஊற்றுறேன். நீங்கள் வந்து இது பிடிக்கலைன்னா கூட நீங்கள் அது வந்து ஆட் பண்ண வேணாம். இது மேலே நம்ம நட்ஸு இது எல்லாமே நம்ம இதில் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் போல் உங்கள் வீட்டில் என்ன நட்ஸ் இருக்கோ அதை சேர்த்துக்குங்க. நான் கொஞ்சம் போல் பிஸ்தா சேர்த்துக்கிறேன். பாருங்கள், சுவையான நமக்கு அதுவும் சூப்பரான ஒரு ராயல் ஃபலூடா ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.